எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கேஸ்ட் பதில் கண்ணை பேசுறேன். நம்ம 2021 ஆண்டு புத்தாண்டு பலன்களாக ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் வரிசையாக இன்று நாம் விருச்சிக லக்னக்காரர்களுக்கான 2021 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் என்ன என்பதை காண இருக்கிறோம். இவர்களின் எண்ண ஓட்டம், செயல்திறன், ஈடுபாடு இவைகள் அனைத்தும் வேலை சார்ந்த விஷயமாகவே இருக்கும். அதாவது போட்டி மனப்பான்மை அதிகமாக தென்படக்கூடிய காலகட்டமாக வருடமாக இந்த 2021 ஆண்டு திகழக்கூடியது. அதனால் இவர்களுக்கு அகம் சார்ந்த விஷயங்கள், அன்பு பாசம் இதெல்லாம் சற்று குறைந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் பொருளாதார ஈட்ட வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாக மேலோங்கக்கூடிய காலகட்டம் இது. ஆகையால் கடன் வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக வரும். வேலையின் மூலமாக அதிகமாக பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் வரும். தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பார். மற்றவர்களை விட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபராகவும் இருப்பார். மேலும் இவர்கள் பண வருவாய் என்பது, பணம் எவ்வளவுதான் வந்தாலும் அது கையில் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்கும். பணம் வந்தாலும் அது பணம் என்பது சுப செலவுகளாக ஆகிக்கொண்டே இருக்கும். குடும்பத்தில் ஒரு விதமான அமைதி தென்படும். இதுவரை பிரச்சனை குடும்ப பிரச்சனை இருந்தவர்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமூக உடன்பாடு என்பது திகழக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு திகழக்கூடுகிறது. இவர்கள் அலைச்சல்கள் அதிகமாக இந்த 2021 ஆண்டு இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இருக்கும். எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் சில அலைச்சல்கள் தென்படக்கூடிய காலகட்டம். தெய்வம் சம்பந்தமான ஸ்தலங்களுக்கு பயணங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வார்கள் இந்த 2021 ஆண்டு அதிகமாக இவர்கள். சொத்து சம்பந்தமான விஷயங்களோ, நிலபுலன்கள், வீடு இதெல்லாம் வாங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக விளங்குகிறது. 5 முதல் 12 வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளின் கல்வி திறன் ஆர்வம் என்பது மேம்பட போகிறது. தாயின் உடல் நலமும் சற்று உயரப்போகிறது. குழந்தைகள் புத்திரர்களின் மீது பாசம் அதிகரிக்கும். மேலும் குழந்தை தடை உள்ளவர்களுக்கு, புத்திர தடை உள்ளவர்களுக்கு அது நீங்கி புத்திரம் பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு என்பது இந்த ஆண்டு திகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. இவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு சன்மானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும், வேலை இல்லாதவர்களுக்கு விருச்சிக லக்னக்காரர்கள் வேலை இல்லாமல் இருந்தால் அதில் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு வரும். கடன் வாங்க முடியாத கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் கேட்டால் கொடுக்கக்கூடிய நிலைமை என்பது இந்த காலகட்டம் அமையும். பொருளாதாரம் ஈட்டி வாங்கிய கடனை திருப்ப கட்டவும் என்பது இவர்களுக்கு ஏற்படும். இவர்களின் அந்த நோய் எதிர்ப்பு திறன் என்பது சற்று குறைந்து நோய் நொடிகள் ஸ்திரமாக, அதாவது இந்த 2021 ஆண்டு முழுவதுமாக அந்த நோய் நொடிகள் இருந்து கொண்டே இருக்கும் என்பது தென்படுகிறது. அது பெரிய அளவில் இல்லாமல் ஒரு மத்தியமமான நிலையை கடைபிடித்து வரும் இந்த ஒரு வருடம் காலகட்டம் முழுவதுமாக. இவர்களின் மனைவின் மூலமாக அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமும், ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மக்களை மூலதனமாக வைத்து ஒரு பொருளாதாரம் மீட்ட வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருப்பவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமான வருடமாக தான் இருக்கும். ஏனென்றால் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. பார்ட்னர்ஸ் மூலமா நல்ல ஒரு லாபம் மீட்டக்கூடிய அமைப்பும் தென்படுத்து இந்த 2021 ஆண்டு விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. திடீர் அதிர்ஷ்டம் என்பது அடிக்கடி என்பது வரும். திடீர் பண வருவாய் என்பது வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஆன்மீகம், ஆராய்ச்சி, உயர்கல்வி இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அடுத்த கட்ட ஒரு மேம்பட்ட நிலைக்கு முன்னேறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிறவர்களுக்கு இன்னும் ஆர்வம் மிகுதியால் நன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அடுத்த கட்ட நிலையை எட்ட போகிறார்கள். தொழில் மூலமாக இவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கௌரவம், பண வருவாய் பல வழிகள் வரக்கூடிய நிலைமையும் இருக்கிறது. மேலும் நண்பர்கள், உற்ற நண்பர்கள் மூலமாக லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. தன்னுடைய குறிக்கோள்களை ஜெய் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் என்பது தென்படுகிறது. பணத்தை செலவு செய்தால் அது ரிட்டர்ன் வந்து ஒரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு என்பது தற்சமயத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால பணத்தை அதிகமாக செலவு பண்ணாமல் நம்பி ஒருத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் 2021 ஆண்டு. இவர்கள் ஆரோக்கியத்திற்கு வணங்கக்கூடிய தெய்வமாக குபேரனை வணங்க வேண்டும். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு மகாலட்சுமி வணங்கினால் யோகம் கிட்டும், நன்மை உண்டாகும் என்று சொல்லி விருச்சிக லக்னக்காரர்களுக்கான 2021 ஆண்டு புத்தாண்டு பலன்களை இப்பொழுது முடித்துக் கொள்கிறேன். உங்களின் அசோபரத் கண்ணன், நன்றி, வணக்கம்.